श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. आसीनादिकरणं முடிஞ்சு கொடுத்து அதன் பிறகு அடுத்த அதிகரணம் இப்போ ஆரம்பிக்காது. இந்த அதிகரணம் ரொம்ப சுவாரஸ்யமான அதிகரணம். இதில் முதல் அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம். அந்த ஆவர்த்தி அதிகரணத்துக்கு அப்புறம் அது விஷயமாகவே இப்போ விசாரிக்கப்படுறது. என்னது அப்படின்னாக்க, இது ஆப்ரயாண அதிகரணம். இப்ப ஆவர்த்தி அதிகரணம் முதல் அதிகரணம், அதுல என்ன சாதிச்சோம்? ஒரு பலமுறை பண்ணணுமா அப்படின்னு அங்க சொன்னா, அப்போ ஒரு முறை பண்ணாலே அந்த யாகம் அனுஷ்டிச்சதா முடிஞ்சிருவதோ இல்லையோ, அது தனக்கு அந்த தேவதைகளில் பிரதியை பண்ணி அதன் மூலமாக ஒரு சொர்க்கமோ என்ன பலன் தேவையோ அதை கொடுத்துடுறது. ஒரு முறை பண்ணாலே யாகத்தை அனுப்பிச்சுடுறோம், பலன் கிடைச்சிடுறது. அந்த மாதிரி உபாசனமும் ஒரு முறை பண்ணாலே போரும் அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிச்சான். அதற்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா இங்க உபாசனம், தியானம், அத மாதிரி வேதனம், வித்யா, இவைகள் அத்தனையுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. நேற்று கூட பார்த்தோம், தியானம் அப்படின்னா எப்படி அவிச்சி தைலதாராவது அவிச்சின்ன சந்தன சந்தான ரூபம் அப்படின்னு சொன்னோம். தைலதாராவது என்ன இப்படி ஒழுகின்னு இருக்கும், இடவெளியே வராதோ, அந்த மாதிரி தொடர்ந்து பண்றது. அதனால இதுதான் தியானம், இதுதான் உபாசனம், இதுதான் வேதனம். அதனால இந்த பக்தியானது ஆவர்த்தி பண்ணது தான் பக்தி, ஒரு முறை பண்றது இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப இந்த அதிகரணம் இருக்கு பாருங்க, ஆப்ரயான அதிகரணம், அதுல இப்ப கேள்வி வருது. சரி, நீ வந்து ஒரு முறை பண்றது உபாசனம் கிடையாது, ஆவர்த்தி பண்றது தான் உபாசனம் நீ சொன்ன, அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனால் இங்க சில விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பண்றது பலமுறை பண்றது தான் உபாசனம்ன்றது. அப்போ ஒரு நாள் காத்தால ஆரம்பிச்சு ராத்திரி பிறந்து ஊதம் பண்றான், தொடர்ந்து பண்றான், தியானம் பண்றான், அப்ப கூட பலமுறை பண்ணப்பட்டதா ஆயிடுத்தே. அதாவது ஒரு வாட்டி நாராயணம் நினைக்கிறதோ ரெண்டு வாட்டி நினைக்கிறதோ தப்பு. பலமுறைன்னா என்ன அர்த்தம்? மூணு வாட்டில இருந்து எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், மூணு வாட்டி எவ்வளவு வேணாலும் பண்ணலாம்னு சொல்லச்ச, அது ஒரு நாள் முழுக்க பண்ணாலே பலமுறை பண்ணினதா ஆயிடுறதே. சத்தம் சப்ராஜாபத்தியான் பசு நாளபயத்தான் இருக்கு. இந்த பசுன்னுட்டு பகுவசனம் இருக்கு, ஆடுகளை அப்படின்னு அர்த்தம். ஆடுகளைன்னு சொல்றதுக்கு மூணு பண்ணலாமா அல்லது பகுவசனம் இருக்கு, பசுன்றது மூணு பண்ணலாமா இல்லை எவ்வளோ வேணாலும் பண்ணலாமான்னு பூர்வபக்ஷி சந்தேகம். பூர்வபக்ஷி என்ன சொன்னா, பகுவசனம் இருக்கு, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அத்தனை சக்தி இருக்கு, நிறைய ஆடுகளை வாங்கிட்டு வரான், நிறைய ஆடுகளை வாங்கிட்டு வந்து அவன் பண்ணி வர்றான், அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. அது மாதிரி தப்பு ஏன் அப்படின்னா, நிறைய வாங்கி வந்தாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கள்லாம் நிறைய பண்ணும்படியா இருக்கும், அங்கங்கள்லாம் நிறைய பண்ணும்படியா இருக்கும், நிறைய அங்கங்கள் பண்ணணும்னு ஆயிடும், நிறைய அங்கங்கள் ஆயிடும். நிறைய அங்கங்கள் பண்ணாக்கா காலதாமதம் ஆறுது, அபூர்வம் நிறைய கல்பிக்கணும்னு ஆயிடும், நிறைய அதில் கஷ்டங்கள் இருக்கு. அதை காட்டிலும் மூணு முறை பண்ணாலே நமக்கு பண்ணினதா ஆயிடுறது, மூணு முறை பண்ணினாலே அது பண்ணினதா ஆயிடுறது. அதனால அதுவே போறமே, மூணு முறை பண்ணாலே போதும்.
அப்படின்னு மீமாம்சகர் இது பண்றக்கா, நியமம் பண்றக்கா. அதனால இங்க கூட உனக்கு பலமுறை பண்ணணும், பலமுறை பண்ணணும். அந்த பலமுறைன்றத எப்படி பண்ணினா என்ன, மூணு வாட்டி ஒரு நாள் பண்ணா, ஒரு நாள் பண்ணா கூட பல நாள் பண்ண மாதிரி ஆயிடுறதே, பல நாள் பண்ற மாதிரி அதில் ஆயிடுறது. அதனால இது மாதிரி ஒரு நாள் தியானம் பண்றது அது பலமுறை பண்ணதா ஆயிடும், அதையே பண்ணலாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். பூர்வபக்ஷி அதை ஆக்ஷேபிக்கிறான், அதை கண்டனம் பண்றார். இங்க கண்டனம் பண்ற அது தப்புன்னு, அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணம் வருது. அதனால அது எப்படி கண்டனம் பண்றன்றத விவரமா இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. ஆக இப்ப பூர்வபக்ஷமும் ஓரளவு புரிஞ்சுது. அதாவது உபாசித அப்படின்னு விதிவாக்கியம் இருக்கு. உபாசித்தாக்க உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு இருக்கு. அதை பண்ணணும்னா எப்படி பண்ணணும், பலமுறை பண்ணணும். நீ இருக்கு பாருங்க, நம்ம ஒரு நாள் அனுஷ்டிச்சாலே பலமுறை அனுஷ்டிச்சுதான் ஆயிடுறது. அதனால பரமாத்மாவை தியானம் பண்ற ரூபமான ஒரு பக்தி, தியானம் தான் பக்தி. அந்த பக்தியானது இந்த விதிப்பத்தியத்தினால விதிக்கப்படுகிறது, பலமுறை பண்ணணும். அது ஒரு நாள் பண்ணாலே போதுமே. அதனால அதுக்கு மேல பண்ணி எவ்வளவு தூரம், கருணாகராச்சாரம் சாதிப்பார். எனக்கு உபன்யாசம் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருந்தா, அப்போ கருணாகராச்சாரத்தை சொன்னேன், அடே நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் விஞ்ஞாபிக்க போறேன் அப்படின்னா, சுவாமி நீர் எவ்வளவு நாளை உபன்யாசம் பண்ணாலும் சரி, அவள் எவ்வளோ சம்பவம் கொடுப்பாளோ அவ்வளோதான் கொடுப்பா. அதனால நீ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் சொல்லாதீங்க, ஒரு மணி நேரம் சொன்னாலே போதும். அவள் ஒரு மணி நேரம் சொல்ல சொன்னாளா, ஒரு மணி நேரம் சொல்லும். ஒன்றரை மணி நேரமா, ஒன்றரை மணி நேரம் சொல்லும். அவளுக்கு நீர் நிறுத்திச்சே அவளுக்கு தோணணும், ஐயோ நிறுத்திட்டேரு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேட்டுட்டு இருக்கலாமே, சொல்லிட்டு இருக்கலாமே இந்த சுவாமி அப்படின்னு தோணணும். அவள் எப்படா நிறுத்துவா இந்த ஆளுன்னு அவர் நினச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீர் எவ்வளோ சொன்னாலும் அவள் எவ்வளோ கொடுப்பாளோ அவ்வளோ தான் கொடுப்பா, அதன் பேரில் ஒன்றும் பைசா அவனுக்கு பேராது. அதனால ஒரு திட்டமாக முற்றிடம் போகும். அவள் கிளப்தமாக சொன்னேன், என்னன்னாக்கா மனுஷாளுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போகக்கூடாது. ஏன்னா தாரணாசக்தி முக்கியம் இல்லைய கிரகிக்கிறது. இவன் ஒரு நாளைக்கு மூணு ஸ்லோகம் கூட சொல்லிட்டு போகலாம், மூணு ஸ்லோகத்தை ஒரு மணி நேரத்துலேயும் மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் சொல்லிட்டு போடலாம். சதசெல்லாம் நாங்கள் சொல்லச்சு அதிகாரத்தார் ஆறு ஸ்லோகம் சொன்னேன்னாக்கா பத்து நிமிடத்தில் ஒரு ஸ்லோகம் முடிவோம், அதை மாதிரி அடியேன்னு சொல்லிட்டு போயிடலாம். பத்து நிமிடத்துக்கு ஒரு ஸ்லோகம்னாக்கா ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் சொன்னேன்னாக்கா இந்த ஒரு வாரத்தில் அதிகாரம் சொல்லாடி முக்கியம் அடையேன். ஆனால் கிரகணி கிரகிக்கணுமா வேண்டாமா, அதனால நான் ஒரு ஸ்லோகம் அடையன் வச்சுன்னு இருக்கேன். இதை வந்து ஆரம்ப காலத்திலேயே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா என்னவோ தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி சொல்லட்டுமா, வேகமாக சொல்லட்டுமா, ரெண்டு ஸ்லோகம் சொல்லட்டுமான்ட்டு. அதுக்கு அப்போ சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம், ஒரு ஸ்லோகமே ஒரு நாளைக்கு இருக்கட்டும், அப்போ தான் நல்லா கிரகிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு ஸ்லோகம் இவ்வளவுன்னு சொன்னால் போகிறோம். அதுக்கு மேலே சொன்னாக்கா சொல்கிறவனுடைய தொண்டை தான் போகும், கேட்குறவாளுக்கு ஒரு இது வராது, உற்சாகம் வராது. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தை அவள் மனசில் கிரகிச்சுண்டு அதை முடிச்சுக்கிறதுக்கே பொறும்புறோம்னு ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் வேதாந்த விஷயம், விசார விஷயங்கள், அதை அனைத்தையும் சுலபமாக புரிஞ்சுட முடியாது. நம்ம எவ்வளோதான் இறங்கி சொன்னாலும் அதை ரெண்டு வாட்டி கேட்டால் தான் மனசில் பதியும். அதனால கருணாகராஜர் சொல்லுறது, நீர் எவ்வளோ சொன்னாலும் சரி அவளால் கிரகிக்க முடியாது, அவள் ஒரு நியத்தை வச்சிருக்கா, அந்த சமயத்தில் முடிச்சிடும். அந்த சமயத்தில் முடிச்சாருனாக்கா அவளுக்குலாம் திருப்தியாக இருக்கும், உமக்கு கொடுக்குற சம்பாவனையும் சரியாக இதுவாக போகும். அவரு நீர் நிறைய சொல்லிட்டு நான் ரெண்டு மணி நேரம் சொன்னேன், மூணு மணி நேரம் சொல்லணும், எவ்வளோ தான் கொடுத்தான்னு நீ நினைக்கக்கூடாது. அவளாலையும் கஷ்டப்படக்கூடாது, அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த மாதிரி இங்கே பாருங்க. ஒரு நாளுக்குள்ள பலமுறை பண்ணுறதுன்றது சித்திச்சுடுச்சு. அதுக்கு மேலே திருப்பி 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 பண்ணிட்டு இருந்தாக்கா இது அர்த்தம் தானே, அது வேண்டவே வேண்டாமே. அதனால எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும், அதுவே போகும். அதனால விதிப்பிரத்தையும் அதிலேயே முடிஞ்சு கொடுத்தோ
ஆகவே அதன் பேரில் நம்ம அதிகமாக பண்ணினோம்னாக்க இந்த பிரம்ம சிந்தனமே வியர்த்தமாக போயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் அப்படின்னு சொல்றான். அதற்கு சமாதானம், இவரே நாங்க வந்து ஸ்ருதி மூலமாக தான் போயிட்டு இருக்கோம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இங்க சாஸ்திரம்ங்கிறது உபனிஷத்து தான், இந்த வேதம், இந்த வேதமானது என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமாகவே நாங்கள் பிரவர்த்திக்கிறோம். இப்ப நீ என்ன சொன்ன, உபாசித்தேன் இருக்கு, பலமுறை பண்ணணும், தியானம் பண்ணணும், அது ஒரு நாள்லயே கூட பலமுறை தியானம் பண்ணிவிடலாம். தியானம் பண்ணினோம்னாக்க அப்போ ஒரு நாளே முடிஞ்சு போச்சே, அதுக்கு மேல பண்ணா வியர்த்தம் அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்லிடுத்து, அங்க வந்து சொல்றது சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அதிசம்பத்யதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் கடைசியில சொல்றது. சகலு அந்த உபாசகன், உபாசகனோம் என்றால் ஏவம் வர்த்தயன் இவ்வாறு இருப்பவனாக எவ்வளவு நாள், யாவதாயுஷம் தன்னுடைய ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளும் அவன் என்னென்ன பண்ணணும், தன்னுடைய வர்ண தர்மம் தன்னுடைய ஆசிரம தர்மம் அவைகளை அனுஷ்டிச்சுண்டு அதுக்கேத்த மாதிரி உபாசனத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். நான் பிறந்தேன்னாக்க என்னுடைய காலம் முடிகிற பிறகுதான் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த உபாசனம் கூட, இந்த வர்ணாசிரம தர்மங்களும் கூட. சாப்பிட்றது தூங்குறதுன்னா லௌகிக காரியங்கள், ஆனால் இந்த உபாசனம் அக்னிஹந்தானம் உபாசனம் யாகம் பண்றது அக்னிஹோத்திரம் பண்றது இவைகள்லாம் வைதிக கர்மாக்கள். இது ரெண்டுமே நாம பண்ணிட்டு தான் இருக்கணும். விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பித்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது விஜயானம்னா ஜீவன், இந்த ஜீவாத்மா விஜயான சுத்த வாச்சியனான ஜீவாத்மா யஜ்யம் தனுதே வைதிக கர்மாவை அனுஷ்டிக்கிறான். கர்மாணி தனுதே பித்த, அப்ப கர்மாணின்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு என்ன இருந்தாலும் லௌகிக கர்மாக்கள். உபநிடத் பாஷகாரர் அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்க, அதனால ஒருத்தன் பிறந்தான்னாக்க பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அவனுடைய ஆயுசு 100 வருஷம் இருக்கான்னா அந்த 100 வருஷமும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கிரியை பண்ணிகிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு செயல். செயல் இல்லாமல் அவனுக்கு இதுவே கிடையாது. பிறந்த குழந்தை ஆரம்பித்து கை காலை வச்சு நட ஆரம்பிக்கிறது, கடைசி காலத்துலையும் அவன் கை காலை வச்சுன்னு தான் இருக்கான். வயசு 100 வயசு ஆயிடுச்சுனாக்கா நிற்க முடியாது, உட்கார முடியாது, அழாடிட்டு இருப்பான். அப்பவும் கை காலை வச்சுன்னு படுத்த படிக்கையாக இருக்கணும். எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செயல்லையே ஈடுபடுறதுன்றது நம்ம இது. அது இந்த செயல் லௌகிகம் வைதிகம் ரெண்டுத்துக்கும் சமானமாக இருக்கும். லௌகிகர்மாவையும் அனுட்டிக்கிறோம், வைதிகர்மாவையும் அனுட்டிக்கிறோம். இந்த அனுஷ்டானத்தில் கூட நாம எப்படி பண்ணணும்னாக்க லௌகிக கர்மாவாக இருந்தாலும் சரி வைதிக கர்மாவாக இருந்தாலும் சரி பகவத்பரமாக பண்ணுங்கோ, எதுவும் சுவார்த்தமாக பண்ணக்கூடாது. இது நடுவில் ஒரு விஷயம், இது இதை பகவத்பரமான்னு சொன்னதுக்கோசரம் நேத்தி ஒரு மாமியை கேட்டா, ஆத்துலேயும் சாலக்கிராமமூர்த்தி தான் கோயில்லையும் பெருமாள் தான் ரெண்டு பேரும் ஒரே பெருமாள் தானே, ஆனால் கோயிலில் பண்ணுற பிரசாதம் அற்புதமாக அமைஞ்சுடுறது, ஆற்றுல பண்ணுறதுக்கு ஏன் அமையலே அப்படின்னு, இங்கேயும் பெருமாளுக்கு தான் பண்ணுறோம் அங்கேயும் பெருமாளுக்கு தான் பண்ணுறோம்னா. அப்போ என்னதோ பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கு சிச்சிலா சுவாமி இருந்தார், அவருடைய திருப்பா வியாக்கியான புஸ்தகம் கிடைச்சது புரட்டின்னு இருந்தேன். அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கார், ஒருத்த என்ன பண்ணுறான் மார்க்கெட் போகிறான், போனான்னாக்க அங்கே அப்படியே பச்சை பச்சேன்னு பொள்ளங்கா இருக்குது, பச்சை பச்சேன்னு அவரைக்கா இருக்குது, அவர் பொள்ளங்காவும் எழுதிதான் ஞாபகம். இந்த மாதிரி நல்ல நல்ல கிராமத்துகள்லாம் இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த பொள்ளங்கா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், இந்த அவரைக்கா எங்கள் ஆம்பியாளுக்கு பிடிக்கும், இந்த குடமுளகா இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு இத்தனை மாதிரி வாங்கினான். வாங்கின்னு வந்து அவன் என்ன சொல்கிறான், தன் கிரகணி கிட்ட உனக்கு அது பிடிக்குமே நீ அதை பண்ணி சாப்பிடு, அப்பாவுக்கு இது பிடிக்கும் அதை நீ பண்ணி போடு அப்படி அப்படின்னு சொல்கிறான்.
எல்லாத்தையும் அவ பண்ணி போடுறா, அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான், சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்றோம். பாருங்க அங்க எழுதுற எடுத்தோம் சுவாமி, இப்ப உத்தேசம் என்ன எடுத்து பெருமாளுக்கு பண்றதா வரல. இது நான் ஏதோ சமாதானம் சொன்னேன், ஆனா இது என்ன அற்புதமான சமாதானம் பாருங்க, பெருமாளுக்கு பண்றதாவே இல்லை உத்தேசம். எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் கிரகிணிக்கு பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம தலையை பண்ணியிருக்கோம். அந்த உத்தேசம் அங்க கடைசியில் அதை வெறும் அந்த வஸ்துவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடக்கூடாது, அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நாம சாப்பிட்டு இருக்கோம். அப்ப என்ன எடுத்தது, உத்தேசம் மாறி போயிடுச்சு. கோயில் அப்படி இல்லை, கோயில் பிரசாதம்ன்றது பெருமாளுக்கு நிச்சப்படி, நிச்சப்படி பொங்கல் பண்றா, சக்கர பொங்கல் பண்றா, பிளையோகரம் பண்றா, சத்தியோகம் பண்றா, ஏதோ ஒன்று பண்றா, அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுக்கறாது. அந்த பிரசாதம் கொடுக்கச்ச அந்த இடத்துல நமக்கு உத்தேசம் யாருமே நம்ம பணம் கட்டல, பெருமாளுக்கு அவ பக்தி நித்தியப்படி பண்றதை சமர்ப்பிச்சு அதை விநியோகம் பண்றான், நமக்கு அதை வாங்கி சாப்பிட்றோம். இப்ப கோயில்ல பண்ணதுக்கும் ஆத்துல நம்ம உத்தேசம் என்ன, கோயில்ல என்ன உத்தேசம், இந்த ரெண்டு உத்தேசத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே நமக்கு தெரிஞ்சுடுறது, நமக்கு அதுலயே தெரிஞ்சுடுறது. இந்த உத்தேசத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இது வேற அது வேற, அங்க அனன்ய பிரயோஜனமா கோயில பண்றது, இங்கேயோ சம்சாரிகளா போயிட்டதுனால நம்ம குடும்பத்தை வச்சிருந்து அவாளுக்கு பண்றதுன்னு ஆயிடுறது. அப்படி இருக்கச்ச இது எப்படி கோயில பண்ற மாதிரி சோபிக்கும், அப்பவே இவன் கீழ் விழுந்துடுறான். அப்ப உண்மையிலேயே பெருமாளை சமர்ப்பிச்சதாவே ஆகாது. அதனாலதான் நம்ம பெரியவா சுவாமிக்கு வந்து ஆப்பிள் பழம் சமர்ப்பிச்சானா சுவாமி சாட்சியாகும், இங்க பெருமாள் இங்க அம்சேகிறது இல்ல, இதை எதுக்கு வாங்கி நிறைங்கோ அப்படின்னு கேட்டாகும். அங்க பாருங்கோ நான் சாப்பிட்றது இல்லை எதுக்கு வாங்கி வந்தேன் அப்படின்னு கேட்கல, இங்க பெருமாளம் செய்யறது இல்லை எதுக்கு வாங்கி வரீங்கோ அப்படின்னு கேட்டார். உத்தேசம் அதுதான் வரணும், பெரியவா அதுதான் கற்றுக் கொடுப்பான் நமக்கு. பகவான் மகான்களுடைய வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த சுவாமி ரொம்ப அழகாக எழுதிந்தாரு, முக்கூர் ஷீரா சுவாமி, அவர் வந்து லட்சுமி நரசிம்மாச்சார்னுட்டு குறைவன்றம் இல்லாத கோவிந்தெல்லாம் எழுதினவர். அவர் திருப்பா பாசுரம் 9வது பாசுரம் பரிந்தான் கிடைச்சிருக்கு, அதுவே 3 பாட்டு வந்திருக்கு, அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். என்ன பண்ணி அதனது அதில் அவர் எழுதியிருக்கார் ஒரு பாட்டில் ஞாபகம் நேற்று பார்த்துட்டு. அதனால இந்த மாதிரி பகவத்பரமாக பண்ணுங்கோ, லௌகிகமோ வைதிகமோ எல்லாம் பகவத்பரமாக பண்ணணும். எல்லாம் பகவத்பரமாக பண்ணுற சமயத்தில் யாவதாயுஷம்னு அங்கே இருக்கு, தன் ஆயுசு பரியந்தம் அது மாதிரி பண்ணணும். ஆயுசு பரியந்தம் தான் பண்ணினான்னு அது எப்படி இருக்கணும், அது ஒழுங்கான அனுஷ்டானம் இருக்கணும். ஒழுங்கான அனுஷ்டானம்ன்றது அசுத்தி வரக்கூடாது, ஒழுக்கம் கெட்டு போகக்கூடாது, மனசு கல்மஷப்படக்கூடாது, மனதுனால பெருமாளையே நினைச்சுட்டு பண்ணணும், சுவார்த்த பிரவருத்தியே கூடாது. சுவார்த்த பிரவருத்தி இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு தானே பண்றேன் அதுவும் வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு பண்றதை கூட உங்க அப்பா அம்மா நினைச்சுக்காதீங்க, பகவானுக்கு பண்றதா நினைச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு நான் சீர் வைக்கிறேன் அப்படின்னா கூட நமக்கு தான் பெருமை, என் பொண்ணுக்கு நான் இத்தை வாங்கி கொடுத்தேன் அத்தை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிறோம், உண்மையிலேயே அந்த எண்ணம் கூட வரக்கூடாதான். எல்லாம் எந்த எண்ணம் இருக்கணும், பகவத் சங்கல்பம் பகவான் நடத்தினான் கல்யாணத்தை, அது சாத்விகத்தியாக எல்லாம் அப்படி பண்ணிடுறோம். அதனால அந்த சிந்தனையில தான் போகணும். அதனால யாவதாயுஷம் அப்படின்ட்டு இருக்கு, தன்னுடைய ஆயுசு எவ்வளவு நமக்கு ஆயுசு இருக்கோ அவ்வளவு காலம் இவன் என்ன பண்ணணும், எந்த கர்மாவை பண்ணாலும் பகவத்தரமா பண்ணணும், அதுல இவன் அனுட்டிக்க போறதோ உபாசனம், அந்த உபாசனத்துக்கு அங்கமான ஸ்வ ஆசிரம தர்மங்கள், அதனால யாகாதிகள் பண்ணலாம், ஒரு சன்னியாசியா இருந்தா தபஸ் பண்ணலாம், ஒரு பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம் பண்ணலாம், ஆச்சாரத்துல இருக்கணும், கிரகஸ்தனா இருந்தா யாகம் ஹோமம் தானம் இது அத்தனையும் பண்ணணும், இவைகள்லாம் வைதிக சிரத்தையோட பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்றேன், சாத்விக தியாகம் பண்ணிட்டு தான் பண்றேன், எனக்கோசரம் நான் பண்ணல நாமம எல்லாம் அகம் மத்ரக்ஷண பூர்வ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஷேபதேரேவே நிறைய மாதிரி சொல்லிட்டோம், அந்த மாதிரி சிந்தனையில பண்ணணும். அப்படி நாம பண்ணினோம்னாக்க இதுதான் சுசரிதமானது. இது இப்படி பண்ணாதான் இந்த பிரம்மலோகத்தை அடையறதுக்கு ஹேத்து, அது இந்த உபாசனம் தான் பிரம்மலோகத்தை அடையறதுக்கு வழிவகுக்கும். இப்ப இதுல பாருங்க, நான் பண்ற லௌகிக கர்மாவோ வைதிக கர்மாவோ
ஒழுக்கக்கேடோட பண்ணக்கூடாது. ஒழுக்கமாக தான் பண்ணணும், சுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நாம் பண்ணணும். அப்படி பண்ணுறதுன்றது இந்த அந்த மாதிரி இருந்தால் தான் மனசு சுத்தமாக இருக்கும். ஏன்னா கர்மயோகத்தினுடைய பலனே என்ன அப்படின்னா, நாம் பண்ணுற தோஷங்கள் அத்தனையும் களைஞ்சி எடுத்து மனசை சுத்தமாக்கி, கல்மஷத்தெல்லாம் போக்கி மனசை சுத்தமாக்கி பகவானை அடையிறதுக்கு வழிவகுக்கும். அது இதுதான் கர்மயோகத்தினுடைய சுரூபமே. கர்மயோகத்தினுடைய சுரூபமே இதுதான். அதனால் அந்த கர்மயோகம் அதை பண்ணினோன்னாக்கா அப்போ என்ன ஆகணும், நான் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணுமே, எப்பொழுதும் மனசை நான் வந்து கல்மஷம் இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணு, நித்தியப்படி காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, திரவஷ்டாட்சரம் பண்ணுங்கோ, துவயமந்திரத்தை அனுட்டியுங்கோ, சர்வஸ்லோகத்தை அனுட்டியுங்கோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா எல்லாம் பகவத்தரமாக பண்ணிட்டு இருக்கோம். இதை மாதிரி பண்ணுற சமயத்தில் மனசை ஒருமுகப்படுத்தி பண்ணணும். சந்தியாவனம் பண்ணிட்டே இருக்கிற சமயத்தில் எதிர இருக்கிறவங்கள வெய்யறதோ வம்பளக்கிறதோ பன்னெண்டு பேரெல்லாம் வேண்டியதில்லை. அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் பண்ணினோன்னாக்க மனசுத்தமாகிடும். அந்த சுத்தமாகணும்னா ஆயுஷ் பரியந்தம் அது மாதிரி இருக்கணும். அவைகள் தான் பின்னாடி சொல்ல போகிறார், இன்னும் வரப்போகிறது. அதனால் இந்த மாதிரி நம்ம பிரவருத்தி இருக்கணும். எப்படி நமக்கு பிரவருத்தி வந்ததுன்னாக்கா நமக்கு என்ன ஆகும், எல்லாம் கனிஞ்சு வரும். அந்த சுத்தமான மனது வந்ததுன்னாக்கா ஞான யோகம் பண்ணுவோம், அதனால் ஆத்ம சாட்சா்காரம் வரும். அதன் பிறகு பக்தி யோகத்தை நொட்டிப்போம். அந்த பக்தி யோகத்தையும் யாவது ஆயுஷம் தன்னுடைய ஆயுத பரியந்தம் பண்ணணும். கர்மா வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம் உபாசன அனுஷ்டானம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ தூரம் போகிறது. அப்படி போச்சுன்னாக்கா யாவதாயுஷம் அதை மாதிரி பண்ணினாத்தான் பிரம்மலோகன்றது நமக்கு கிடைக்கும். அங்கே வாக்கியம் அதான், சகல்வேவும் வர்த்த என்ன சகலு அவனல்லவோ. உபாசகன் எப்படிப்பட்டவன், பகவானை தோற்று வேறு யாரையும் நினைக்கவே மாட்டான், அந்த சிந்தனையோடையே அவன் இருப்பான். அப்படி இருந்தாதான் அவனால் எல்லாத்தையும் அடைய முடியும். அதனால் அதை மாதிரி வேணும் வரணும், அந்த மாதிரி சிந்தனை இருக்கணும். வர்த்தை என்ன எவ்வளோ நாள், யாவதாயுஷம் அவனுக்கு எவ்வளவு நாள் ஆயுசு விதிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாள். இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இப்போ இந்த இந்த ஜென்மாவில் மொத்தம் பக்தி யோகத்தை ஆரம்பித்து வச்சான். இந்த ஆயுசு முடியச்சேவே அந்த பக்தி பக்தி யோகனுக்கே பிரம்ம வித்தியை அது முடியுன்றது கிடையாது. இந்த ஜென்மாவிலையும் முடியலாம், இன்னும் பல ஜென்மாக்கள் எடுத்தாலும் முடியாமல் இருக்கலாம். நமக்கு ஆதிபரதர் உபாக்கியானம்லாம் தெரியும், ஜடபரத உபாக்கியானம் முதல்ல ராஜா, அதன் பிறகு தப்பன்னு வந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு பன்னிட்டு இருக்கச்சே ஒரு மானை பார்த்து அந்த மான் போயெடுத்து மானை நினச்சிட்டு பிரம்ம வித்தியை கூப்பிட்டார். அப்புறம் மான் போயெடுத்து இவரம் போயிட்டார், மானா பிறந்தார். ஆனால் பழைய ஞாபகம் வந்தது பிரம்ம வித்தியனுடைய மகத்தியம். அதன் பிறகு திருப்பி ஜடபரதராக பிறக்கிறார், கடைசியத்தில் சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கார். அவரோ பிரம்ம தியானத்தில் இருக்கார், யாருக்கும் அது தெரியல. அன்னைக்கு பார்த்தமே நல்ல அபியாசம் ஆயிடுச்சுன்னா உட்காந்துட்டே தியானம் பண்ணலாம், நின்றுட்டே தியானம் பண்ணலாம், படுத்துட்டே தியானம் பண்ணலாம், நடந்துட்டே தியானம் பண்ணலாம். ஆனால் அபியாசம் ஆகாதவனுக்கு தான் இந்த மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கோசரம் ஆசனங்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இவர் அது மாதிரி இந்த இவர் இருக்காரு ஜடபரதர், அவர் அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி அவர் இது பண்ணிட்டு இருந்தார். அதனால எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியாது, இதையும் சொல்ல போகிற பின்னாடி. ஆகையினால நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பக்தியோடு இருக்கோம், நம்ம எல்லாம் நமக்கு முடிஞ்சிருத்து, ஆனால் நமக்கு அனுகிரகம் பெருமாள் பண்ணிட்டார், பிரபத்தி பண்ண வச்சுட்டார். நம்ம ஆச்சாரியால் நமக்கு சரணாதிபனிடவே நமக்கு நிம்மதியான பாடு. ஆனால் பக்தியோக நிஷ்டனான அவன் கணக்கில் இருந்தாக்கா இந்த ஜென்மாவோட முடியுன்றதே கிடையாது, எந்த ஜென்மாவோட முடியும்னு சொல்ல முடியாது. அதனால யாவதாயுஷம் அவன் எவ்வளோ நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் அனுப்பிச்சுட்டே இருக்கணும். தன்னுடைய வர்ண தர்மம், தன்னுடைய ஆசிரம தர்மம், அது மாதிரி இந்த உபாசனம் இதை கிரமமாக அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படி அனுப்பிச்சாத்தான் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே, பிரம்மலோகத்தை அடைவான், அது அவனுக்கு சித்திக்கும்.
அதுக்கப்புறம் நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே, அவன் திரும்பி வரவே மாட்டான், அங்கேயே ஆனந்தமா இருப்பான். சுவாமி தேசிகனோ, சுவாமி எம்பிரமானோ, சுவாமி ஆளவந்தாரோ, நாதமணிகளோ, நம்மாழ்வாரோ, இவாள்லாம் எப்படி இருந்தா, இங்கேயே அவள்லாம் ஆனந்தமா இருந்தாவ. ஏன்னா அவளுக்கு பிச்சல் பிடுங்களே வச்சுக்கலாவ, எல்லா சிந்தனையும் பகவத்பரமாவே இருந்தது. அதனால அவளுக்கு ஆனந்தமா போயிடுச்சு காலம். நீ தான் சுகம் வாசலாக, அந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. நித்தியப்படி ஒரு குடும்ப பிரச்சனை. அது இது இன்னைக்கு ஒருத்தர் பேசினேன், எனக்கு பேசிட்டு ஒரே கஷ்டம், ஆனா கஷ்டப்பட்டு இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எது கஷ்டப்படணும் அப்படி அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீர் வந்து கஷ்டப்படுறது, இவன் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற, உம்மால கஷ்டப்படாம இருக்க முடியுமா? நமக்கு வேதாந்தம் தெரிகிறது, எவ்வளவு வேதாந்தம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, சுவானுஷ்டான வேலை அதாவது பரோபதேச வேலாயாம் சர்வே வியாசபராசராக, சுவானுஷ்டான வேலாயாம் முனையோபின பண்டிதாக. பொறுத்தியார் உபதேசம் பண்ணச்சா எல்லாரும் வியாசரா மாறிடுவா, பராசரா மாறிடுவா. ஆனால் தான் தனக்கு அனுஷ்டானுன்னு வர்ற சமயத்துல முனையோபின பண்டிதாக. ரிஷிகள் கூட பாண்டித்யம், பாண்டித்யம்னா விவேக ஞானம், விவேக்கிகளே கிடையாது முனிகள் கூட, அவளும் கீழ் வந்துருவா அப்படின்னு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம உபதேசம் பண்ணலாம், ஆனா நமக்கெல்லாம் நித்தியப்படி ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. அதனால நமக்கு எப்படி சுகம் வரணும்னாக்க, இந்த லோகத்தை விட்டு கிளம்பி பகவான் அடைஞ்சிடணும்னாக்க, அப்பதான் நமக்கு ஆனந்தம் வரும். அதனால பிரம்மலோகம் சம்பந்தியதே நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததேன்னு நம்ம சொல்லிருக்கு. அதனால சாந்தோக்கிய உபநிடதானது இப்படி சொல்றக்கு, யாவதாயுகு பிரம்மலோகம் அப்படின்ட்டு இருக்கு. தன்னுடைய ஆயுசு பரியந்தம் சகல்வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இவன் எப்பொழுதும் அதை அனுட்டிக்கணும். பலமுறை அனுட்டிக்கிறதுன்னு அங்கே சொல்லித்து வாஸ்தவம், அது ஒரு நாளில் பலமுறை அனுட்டிச்சதாக கூட ஆகலாம், நீ சொல்றது சரின்னு தோணலாம், ஆனால் உண்மையிலே சரி வராது. காரணம் இந்த வாக்கியத்துக்கு, இந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம் சொல்லணும். அதுக்கு உடனே அவன் கேட்டான், இல்லை இல்லை உபாசீத்தேன்னு இருக்குது, அது விதிப்பிரத்தியம், விதிப்பிரத்தியம் அதாவது கட்டளை எழுது. இங்க என்ன இருக்கு, யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே சகல்வேவம் வர்த்தையன்னு ஒரு வச்சனம் தானே, அங்கே விதிப்பிரத்தியமே இல்லை, அது நிகழ்காலத்தை சொல்றது, ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த நிகழ்காலத்தை சொல்லவே இது எப்படி சரியா ரெண்டுத்துக்கும் இது வரும், சமன்மயம் வரும், விதிப்பிரத்தியம் தானே முக்கியம், இது விதிப்பிரத்தியமே இல்லையே, இங்கே எப்படி சரியாகும்? விதிப்பிரத்தியம் இல்லாததுனால இந்த யாவதாய விஷயம் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோன்னு சொன்னாக்க அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, இதை வந்து நீ சொன்ன மாதிரி விதிப்பிரத்தியம் இல்லை தான் இங்கே, ஆனால் ஏற்கனவே ரெண்டு மூணு அதிகாரத்தில் பார்த்துருக்கோம், விதிப்பிரத்தியம் இருக்குது இல்லைன்றதுலாம் பிரதானம் இல்லை. தெரியாத விஷயத்த சொல்றதா, தெரியாத விஷயத்த சொன்னாக்க அது நமக்கு விதிதான், அது தெரிஞ்ச விஷயத்தையே விதிப்பிரத்தியமா சொல்றதுன்னு சொல்லுங்கோ, அப்ப அது அனுவாதம் தான், சொன்னதையே திருப்பி சொல்றது தேவையில்லை நமக்கு. அபூர்வமான விஷயம் இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, இதை மீமாம்சையாலே நிறைய இடத்துல ஒத்துருக்கா. அதனால தெரியாத விஷயத்த ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்றதுன்னு, இப்ப இதை தெரியாதே நமக்கு, நமக்கு ஆயுசு பரியந்தம் இப்படியே இருக்கணும், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும், உபாசனத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும், அதன் பிறகுதான் பிரம்மலோக சம்பத்தி, அதனால் அதன் பிறகுதான் அவன் திரும்பி வரமாட்டான், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த வாக்கியத்தினால்தான் தெரிகிறது. அதனால இதை வந்து இல்லவே இல்லை, இது இது விதிப்பிரத்தியம் இல்லை அந்த மாதிரி கேள்வியே வராது. விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட இவைகள்லாம் இங்கே விதிப்பிரத்தியம் இருக்கிறதா தான் வச்சுக்கணும், அபூர்வமான அர்த்தத்தை சொல்றது. அதனால இது எதுக்கோசரம் இதை மாதிரி, சரி ஒரு நாளில் பலமுறை பண்ணாலே கூட வருமே, எதுக்கோசரம் இந்த மாதிரி யாவதாயுஷம் பண்ணணும்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒன்று நினைச்சு பாருங்க, ஸ்தோத்திர பாடம் நம்ம கற்றுக்குறோம், ஸ்தோத்திர பாடம் வந்து சொல்லித்தரும், தேவத்து சாராவளி சேவிக்கிறோம், இந்த சாராவளியை சேவிக்கிற சமயத்தில் ஒரு நாள் இப்போ கேட்டாச்சு பண்ணி ஒரு மணி நேரம் அதோட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனதில் பதியமாது, எத்தனை வாட்டி நம்ம கேட்குறோமோ
அல்லது கேட்கறது நல்லது, கேட்டது திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறது நல்லது, திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறது நல்லது. என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம உங்களுக்குலாம் தெரிஞ்சு வைப்போம், காணிம்பாக்கம் தேவன திருப்பிக்கு பண்டிதர் வயசான சொல்றா இருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, பாடசாலையில் இருக்கிறது மாடியில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமில் செவுத்துக்கு நாயக சுமாஞ்சலின்னு ஒரு பெரிய புஸ்தகம் உதயநாச்சியார் எழுதினது, அந்த செவுத்துக்கு நாலு முறை அவர் பாடம் சொல்லியிருக்கார். ஏன் சொன்னார்னாக்கா, தான் மனசில் பதியணும்னு. அவர் மாதிரி இடையெல்லாம் பண்டிதன் இல்லை, மற்ற பிரத்யவரக்கசுன்னு ஆசிரியர் சுக்ரீவர் சொன்னதோ ஒன்று அனுமார், நான் என்னை காட்டிலும் கீழானவன் எவனும் கிடையாது சுக்ரீவன் கிட்டேன்ட்டு. அந்த மாதிரி என்னை காட்டிலும் பெரிய பண்டிதால் தான் இருக்கா என்னாலும். அரிய என்ன பண்ணா அதிகம் நடத்தாராலும் ரொட்டர் பண்ணினேன். அப்போ என்ன பண்ணுவேன், அதை எங்கள் ஓவரையில் எங்கள் ஆஃபீஸில் இருப்பேன், அப்போ 20 வருஷம் இருந்தேன் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில், அங்கே மேலே மாடியில் உட்காந்துருப்பேன், யாருமே இருக்க மாட்டா. அந்த சமயத்தில் இந்த அதிகாரத்தாராளி புத்தகத்தை வச்சுட்டு ரொட்டர் பண்ண முழுக்க ஒரு அதிகாரத்தெடுத்துக்க வேண்டியது, அதில் 5 ஸ்லோகமோ 4 ஸ்லோகமோ 10 ஸ்லோகமோ எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை ஒரு வாட்டி நான் பாடம் சொல்வேன். அந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி சொல்கிறது, அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை அடியேன் புரிஞ்சுண்டு அதை அந்த யாரும் இருக்க மாட்டா அப்படின்னு பாடம் சொல்வேன். சொல்லி 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 அப்புறம் திரும்ப மாறி திருப்பி சொல்லி பார்க்குறது, இப்படியே பண்ணி பண்ணி 562 ஸ்லோகம் ரொட்டர் பண்ணாடியேன். இப்போ ஏன் அந்த மாதிரி அதை சொல்லிகிட்டே வந்த ரொம்ப நாள், அப்புறம் கொஞ்சம் ரசிக்கிற சில பேர்லாம் சரின்னு முன்னாடி கூப்பிட்டேன், அதனால எனக்கு ஞாபகமாக இருக்கு கிடந்தது. ஆனால் நித்தியப்படி சொல்கிறது எதுக்குன்னாக்கா, மனசில் பதிஞ்சு எப்பொழுதும் எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடணும், இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் இதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்தோத்திர பாடம்னாக்கா அப்படி தான், நம்ம நித்தியப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தான் மனசில் நிற்கும். சகஸ்ரநாமம் அப்படி தான், சாராவளி காலவிஷேகம் சொல்கிறோம், உபன்யாசம் பண்ணுறோம், அதை கேட்டுக்கிறோம், அதுவும் அப்படி தான். ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அடுத்த நாள் புஸ்தகத்தை மூடி வச்சுக்கோனாக்க அதனால் வரவே வராது, மறந்து போயிடும். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த தியானம் இருக்கே ஒரு நாள் பல முறை பண்ணி எடுத்து இதுவே போகணும்னு விட்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் வேறு சிந்தனையில் போயிடும், வேறு சிந்தனையில் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, உபாசனம் விருத்தி ஆகாது. அப்போ வேற சிந்தனை போச்சு என்ன, ஜடபிரதர் கதையாக ஆகிடும். அவர் உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு மான சிந்தனை பண்ண ஆரம்பித்தார், கடைசியில் அவருக்கு மரணம் வந்து திருப்பி பிறக்கச்சே மானாக பிறந்துட்டார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர், ஐயோ என் ஜென்மா வேஸ்டாகிட்டேனே நான் இதை மாதிரி பண்ணிட்டேன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். அதன் பிறகு தான் திருப்பி ஜடபிரதராக பிறந்து யோகத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைஞ்சேன்னு விஷ்ணுபுராணம் போயின்னு இருக்கு. அதனால் அது விசேஷம். அது அது மட்டும் இல்லை, பெருமாள் சொல்றார், பிரயாண காலே பிச்சமாம் சேவிதுர்யுக்த சேததாம். பிரயாண காலத்தில் கூட சரி, பிரயாணம்னா வெறும் இந்த ஊருக்கு போகிறது அந்த ஊருக்கு போகிறது இல்லை, மகாபிரஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு நம்ம பெருமாள் நம்மளை அழைச்சின் போகிற இருப்பாருங்க, ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்து நம்மளை அழைச்சின் போகிறா, அந்த சமயத்திலையும் பறக்கணும் நாமும் கதாகம் பகவந்தம் அப்படின்னு கஜ்ஜத்தில் சொல்கிறார் பாருங்கோ. அந்த மாதிரி எப்போ பார்ப்பேன், சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்கிற மாதிரியோ அந்த சிந்தனையில் ஆனந்தமாக பெருமாளை எப்போ சேவிப்போம் எப்போ சேவிப்போம் போய் நேர்க்கணும் அப்படின்னு ஓடுறோம் பாருங்கோ. அது நிறைய பேரை பார்த்துட்டேன், மலையில் உண்டி தான் அந்த சிந்தனை இருக்குது எல்லாருக்கும், ஏன்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்றது. கடைசியது என்ன, போய் சேவைக்கு உள்ளே போய் நல்லா கண்ணில் பண்ணணும் பெருமாள், நல்லா சேவிச்சுட்டு மனசு ஆனந்தமாக இருக்கணும். அப்போ பறக்கிற பாருங்க, நான் முன்னாடி போகணும் நான் முன்னாடி போகணும்னு அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வரணுமா. அப்பவும் அதை சொல்கிறார் பெருமாள், பிரயாண காலே பிஜமாம் தேவது ஒரு யுக்த சேதசகாம், யுக்த சேதசக மனசை யோகத்தில் சேர்த்து ஒருமுகப்படுத்தி என்னையே நினைச்சுட்டு இருக்கானே. பிரயாண காலத்தில் கூட அப்போ தான் அவனாலதான் அவன் அவள் தான் என்ன பாப்பா, அவள் தான் என்ன பாப்பா, எல்லாராலையும் பார்க்க முடியாது. அது மாத்திரமா 8வது அத்தியாயத்துல சொல்ற கீதையில, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமேவ ஏதி கௌந்தேயே சதா தத் பாவ பாவிதா. எவ்வாறு யாரை யாரை யாரு நினைச்சுண்டு இவன் இந்த
சாதகன் உபாசகன் உடம்ப விடுறானோ அந்தந்த உடம்பை தான் அவன் எடுத்துப்பான். ஏன்னா அதுதான் நினைக்கிறான், எதை நினைக்கிறானோ எதை நினைச்சுன்னு இந்த உடம்பை விடுறானோ அந்த உடம்பை தான் அவன் எடுத்துப்பான். அங்கே ஆதிபர்தர் உபாக்கியானத்தை எடுத்திருக்கிறது பாஷிகார் தேவியனும் காமிச்சிருக்க. அதனால எந்த உடம்பையோ எந்த பிறவியோ எதையை எதை நாம் நினைக்கிறோமோ எதை நினச்சின்னு இந்த உடம்பை விடுறோமோ அதுதான் நாம் அடைவோம் அடுத்த ஜென்மாவில். அதனால பெருமாள் சொல்கிறேன் வந்து பிரயாண காலே மனசா அபலேனே அனலேனே தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனஸ்மர யுத்தியச்சே. எப்பொழுதும் இந்த மனசு இருக்குது பிரயாண காலத்திலையும் சரி சுத்தமான மனசுனால நெருப்பு மாதிரி இருக்கணுமா மனசு, அந்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய மனசுனால நெருப்பு என்ன நெருப்பு என்ன பண்ணும் எதையும் அண்டப்படாது. அந்த மாதிரி மனசு என்ன பண்ணணும் லௌகிக இதர விஷயங்கள் இதையுமே கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிடும் பண்ணி பகவானையே சிந்தனை பண்ண போகும். பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாக்க தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர என்னையே ஸ்மரன் சொல்லலை அனுஸ்மர தொடர்ந்து நினைச்சுட்டு கடைசி கால பிறந்து என்னையே நினைக்கணும். நீ என்னையே நினைச்சுட்டு இருந்தேன்னாக்கா நீ போகிற சமயத்தில் என்னையே அடைஞ்சிடுவேன். அதே நீ வேற எதையாவது நினைச்சுட்டு இருந்தேன்னாக்கா அந்த சமயம் எதை நினைச்சினியோ கடைசி சமயத்தில் அதுதான் நீ அடைவேன். அதுவா உனக்கு தேவை? ஒரு உபாசகனுக்கு பகவத் பிராப்தி தானே முக்கியம், அதனால் அதையே பண்ணு நீ. அது மட்டும் இல்லை இது பிரஸ்னோபுரர் சொல்றது பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயித அப்படின்னு இருக்கு. ஓங்கார வடிவோட பிரணவ இது திரிமாத்திர பிரணவ உபாசனம்லாம் இருக்கு. அதில் பிராயணாந்தம் பிராயணம்னாக்க மகா பிரஸ்தானம் கிளம்புறது அது பரியந்தம் பிரணவத்தை வச்சுண்டு பகவானையே உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து உபாசனம் சொல்றது விதிச்சிருக்கு. இந்த வச்சனம் நீ என்ன கேட்ட விதிப்பத்தி யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதேன்ற இடத்துல விதிப்பத்தி அல்ல என்ன இங்கே இருக்கோல்லையோ பிராயணாந்தம் ஓங்காரம் அவித்யாயுதன் இருக்கு. அதனால அதுலேயே விதிப்பத்தி இருந்துருத்தே அதனால் அதுலேயும் தெரிஞ்சுக்கோ நாம் வந்து என்ன ஆனாலும் சரி பகவத் சிந்தனத்தை விடக்கூடாது. அதனால் நாங்கள் அசகிருதாவர்த்தம் உபாசனம்னு முன்னாடி சொல்லிட்டோம். அந்த அசகிருதாவர்த்தம் ஆவர்த்தம் அப்படின்றது ஒரு நாளில் ஆவர்த்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வாக்கியம் அப்படி அமைஞ்சு கொடுத்து யாவதாயுஷம் அதாவது பிராயணாந்தம் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பகவத்கீதையில் சொன்ன பிரகாரம் நம்ம பகவானையே அமைச்சுட்டு இருந்தால் தான் நம்மளால் பகவானை அடைய முடியும். வேற எதையாவது தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஒரு நாள் முச்சுட்டு அதுக்கப்புறம் சிந்தனை என்ன ஆகும் வேற எத்தனை நினைக்கிறோமோ அதையே நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு அடுத்த இது ஜென்மா கிடைச்சிடும், பக்தி யோகம் முடியாது, மோட்சமே கிடைக்காது, திருப்பி இதே சம்சார குழியில் விழுந்து அல்லாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி வரக்கூடாது. அது ஒரு நல்ல யோகிக்கு அழகல்ல. ஆகவே இந்த அதிகரணத்துல ஆப்ரயாண அதிகரணம் ஆப்ரயாணாத்து பிரயாணம் கிளம்புறமே அது பரியந்தம் எப்பொழுதும் பகவானையே சிந்தனை பண்ணணும். கிளம்பிட்டோம்னாக்க பகவத் சிந்தனை தான் வேற காரியமே கிடையாது. என்ன எங்க போனாலும் ஷேவி குண்டம் தான், அங்க போற வழியெல்லாம் சதம் மாலா ஹஸ்தாகா சதம் சூர்ணா ஹஸ்தா சதம் வஸ்திர ஹஸ்தாகலாம் அங்க இருக்கு. கௌடீதி பண்ணிடத்துல நூறு மாலைகளை வச்சுட்டு இருக்கான ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள்லாம் சூர்ணன் கந்த பொடியெல்லாம் வச்சுருக்காளாம் வஸ்திரங்கள்லாம் வச்சுருக்காளாம் இவனை அவ்வளோ கௌரவிக்கிறாளாம். காரணம் என்ன? தோ ஒரு முக்தன் வந்துட்டானே இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உபாசனம் பண்ணிருக்கான் அப்படிப்பட்டவன் நம்ம சிவகுண்டத்துக்கு வர்றதுனால இவனை நம்ம சேவிக்க வேண்டாமான்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம் அவனை எழுந்துரலை பண்ணுறாளாம் அப்படின்லாம் அங்கே உபரணத்தில் சொல்றது கௌரவீதி உபரணத்து பிரஸ்னோபரணத்துலாம். அதனால தன்னுடைய ஆயுதம் முழுக்க பண்ணணும். தலைமுறை பண்ணுறதுன்றது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது. எப்போ ஆரம்பித்தானோ தன்னுடைய ஆயுதம் முடிகிற பர்யந்தம் அந்த பிரம்ம வித்தியன்றது அப்போ தான் சித்திக்கும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு மனசை அழுத்தி அழுத்தி மனசை நல்லா அடக்கி பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மாக்கள்லாம் போயிட்டே இருக்கும். அந்த கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடும். பிராரத்த கர்மாவையும் அனுபவிக்க முடிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு எல்லாத்தையும் தீர்த்துருவோம். அதன் பிறகு ஆனந்தமா போய் சேருவான் பகவானே. இதுதான் பத்ததி. அதனால ஆப்பிரயாணம் இந்த உபாசனமானது அனுவர்த்திக்க வேணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஏகஸ்மின்னேவ கஸ்ரே யதி பவதி பரத்யான ரூபாது பக்தி தத்விஸ்ராந்தோ விதி ஸ்யாத் உபரிது விபலா பிரம்மசிஞ்சேத்யுக்தம் சாந்தோக்யே யாவதாயுஹு சுசரிதமுதிதம் பிரம்மலோகாப்தி ஹேதோஹ தத்தி தியானஸ்ய விருத்யை ததபி ச விஹிதம் உச்சசித்தாயனாந்தம் அப்படின்ட்டு இங்கே சாதிக்கிறேன். ஏகஸ்மின் ஏவ கஸ்ரே. கஸ்ரேனாக்க தினம், ஒரு நாள் நம்ம நாள் நம்ம ஏகஸ்மின் ஏவ கஸ்ரே, ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள்லேயே. எதி பரத்யான ரூபாது பக்தி பவதி. பரத்தியானம், பர அப்படின்னா பெருமாள், பெருமாளை தியானிக்கப்படியான ஒரு ரூபம் அதுதான் பக்தி. அந்த பக்தியானது எதி பவதி தோ, ஒரு நாள்லயே முடிவதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தத் விஸ்ராந்த விதிஹி சார், விதிஹி தத் விஸ்ராந்த சார், விதி பிரத்தியத்தினுடைய அர்த்தமானது தத் விஸ்ராந்த. அந்த ஒரு நாள்ல பண்றோம் பாருங்க, அதுலயே அது விஸ்ராந்தி முடிவு அடைஞ்சிடணும். அதான் விதி பிரத்தியத்தினுடைய பலம் சித்திச்சு விட்டது. அதனால ஒரு நாள் பண்ணாலே போருமை, அதுலயே பல முறை பண்ணிவிடுறதா ஆயிடுச்சு. ததுபரி உபரிச்சு சிந்தா உபரிச்சு விபலா உபரி இல்ல இல்ல மேல மேல நாங்க பண்றோம் அப்படின்னாக்க அது விபலா, அது விபலம், அது பலமே இல்லாதது, வியர்த்தமானது, விபலம் அது. அதனால விபலமா போயிடவே அது பண்ணவே வேண்டாமே, அத்தனை நாள்லாம் பண்ண வேண்டாம். அதனால பிரம்ம சிந்தா விபலாயுதி அயுக்தம் பொறுப்பட்டு சொன்னானே, அது பொருத்தமற்றது, அது யுக்தம் இல்லை, சரியானது அல்ல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சாந்தோக்கியே, சாந்தோக்கியோ பிரதத்துல கடைசியில சொல்ற சமயத்துல இது சொல்றக்கு, சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் அப்படின்னாங்க. தார்மிகான் விதத்தது அந்யத்ர தீர்த்தேப்யாம் சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபி சம்பத்யதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதுல யாவதாயுஷம் பதம் இருக்கு. அந்த யாவதாயுஷம் என்ன பண்ணணும், யாவதாயுஹு சுசரிதம் உதிதம், சுசரிதம் அழகான ஆச்சாரம், என்ன அர்த்தம், ஒழுக்கத்தோட சுத்தமா தன்னுடைய வர்ண தர்மத்தையும் தன்னுடைய ஆசிரம தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேணும். அத்தனையும் அனுஷ்டிச்சு அதன் பிறகு அதோட கூட உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அது சொல்லப்பட்டது சுசரிதம் உதிதம் ஏவம் வர்த்தகம், ஏவம்னா இவ்வாறாக, எவ்வாறாக எப்படி உபநிடத்தெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அவ்வாறு இருந்துட்டு அது சுசரிதம் நம்முடைய ஜீவனத்துக்கே சாபல்யத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம எல்லாம் பார்த்து எல்லாரும் எவ்வளவு ஆனந்தப்படுவா, இருந்தா அத மாதிரி மனுஷாலா இருக்கணும். நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் ஸ்ரீபாஷம் கேக்குறீங்க, ஒரு பக்கம் ஸ்ரீமத் ரகசத்ரய சாரம், இன்னொரு பக்கம் தோசாராவளி, இன்னொரு பக்கம் கீதா பாஷ்யம், ஏதோ பொழுது நல்ல பொழுது நல்ல பொழுது நல்ல பொழுது. என்னையே கேட்டுட்டு இருக்கா ஏமலதாமாம் இல்லாம் கீதா பாஷ்யம் ஆரம்பிக்க போறேன். சனி ஞாயிறு சனி ஞாயிறு ஒரு அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாமான் இருக்கோம். சங்கல்பம் அனுபவிக்கணும் பெருமாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நல்ல பொழுதா போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால சுசரிதம் உதித்தம் எதுக்கு தெரியுமோ, பிரம்ம லோகாத்தி ஹேதோ, பிரம்மலோகத்தை ஆப்தி அடையிறது, பிரம்மலோகத்தை ஆப்தி அதை அடையறதுக்கு
கேதுவாக இந்த சுசரிதமானது யாவதாயுஷம் பண்ணணும், அனுட்டிச்சே ஆகணும்னுட்டு அங்கே விதிக்கப்பட்டிருக்கு. அது கூட எதுக்கு தெரியுமா? தத்தி அந்த விதிக்கப்பட்டது கூட யாவதாயுஷம் அனுட்டிக்கணும் அப்படின்றது கூட தத்தி தியானசிய விருத்தியை தத்துஹி, அதுவோ என்றால் தியானசிய விருத்தியை, தியானத்தினுடைய விருத்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானிக்கிறோமோ, கொஞ்சம் நினைஞ்சு பாருங்களேன், நம்ம பழகிறமே மனுஷாரோட பழகிற சமயத்தில் இப்போ 3 வருஷம் முன்னாடி 2019 மே மாதமும் நம்ம சாராவளி ஆரம்பித்தோம்னு ஞாபகம். அதுக்கு முன்னாடி யாரையும் அது எனக்கு தெரியாது. இப்போது நான் உங்களெல்லாம் பார்த்து நேரம் சேவிக்கணுமே அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. என்ன மாதிரி மனசு உங்களுக்கு எல்லாம், எப்படிப்பட்ட உத்தமமானவள், பழக 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 உங்களுடைய வைபவம் என்ன தெரிகிறது. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதோ பார்க்கணும்னு ஆசை வருது, சேவிக்கணும்னு ஆசை வருது. எப்பேற்பட்ட உத்தமமான வாய்ப்பா எல்லாரும், அந்த மாதிரி ஒரு ஆத்ம ஜானம் உங்களுக்கு எல்லாம். எவ்வளவு அடியே நடிகேன்னு எப்படி சொல்ல, உங்கள் சுரூபத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமாக நீங்கள்லாம் இருக்கீங்களோ இல்லையோ, எவ்வளவு விசேஷம். அதனால இந்த மாதிரி பழகணும், தியானசிய விருத்தி. பழக பழக தான் எல்லாம் நன்னா கை கூடும், நமக்கு அடங்கி வரும், நன்னா மனசில் தியானம் பண்ணிட்டே பெருமாளையே நினச்சிட்டு இருப்போம். எல்லா பெருமாளும் மனசில் பதிகிறாளன்னா, எனக்கு தேவப்பெருமாள், அமுதன், உப்புடையப்பன், நம்ம திருவேங்கடையன், ரங்கநாதன், இதை மாதிரி ஒரு 10 பெருமாள் தான் என் மனசில் பதிஞ்சிருக்கார். எத்தனையோ பெருமாளை சேவிச்சாச்சு, ஆனால் என்னை இவாள்லாம் அடிக்கடி சேவிக்கிறோம், மீதி பெருமாள்லாம் அப்படி சேவிக்கலையே. எப்பயோ ஒரு வாட்டி கேரளா யாத்திரை, மலையாள தேச யாத்திரை, ஒரு 2 வாட்டியோ என்னவோ திருநாங்கூர் க்ஷேத்திரங்கள், அவ்வளோதான் சேவிச்சிருக்கோம். அதனால் எல்லா பெருமாளையும் மனசில் நிற்கலை, 4 வாட்டி சேவிச்சா வந்துடும். அதனால் தியானசிய விருத்தியை, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விருத்தி ஆகி மனசில் அப்படியே பதிஞ்சு பகவானை விட்டால் நமக்கு கதியே இல்லை அப்படின்னு எப்போ எதை நினச்சாலும் பகவத்ரமாவே பார்ப்போம். நாம துலக்கணாச்சியார் கதை மாதிரி ஆகிடும், மனசு ஆனந்தப்படும், அந்த கதையில் இருக்கும். அதை மாதிரி ததபிச்ச விகிதம், அப்படிப்பட்ட இந்த தியானம் கூட விகிதம் விதிக்கப்பட்டது எங்கே, குத்திரச்சத்து ஒரு பிரசித்தமான உபநிஷத்தில். அது எங்கன்னா பிரஸ்ன உபநிஷத்து, அங்கே பிராயணாந்தம் ஓங்காரம், பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத, பிராயணம் கிளம்புறது மகா பிரஸ்தானம், அது பரியந்தம் ஓங்காரத்தை தியானம் பண்ணுங்க. ஏன்னா ஓங்காரத்தில் தான் பெருமாள் சுரூபம், பிராட்டி சுரூபம், ஜீவஸ்வரூபம், அது அத்தனையும் சொல்றதுக்கு அகார உக்காரம் அகாரத்தின். அதனால அதை வச்சு சொல்லுங்க. ஆசிரமத்தில் சதஸ் நடந்தப்போ இந்த விஷயம் வந்தது. அப்போ உட்காரத்து ஒரு சுவாமி சொன்னார், இங்கே வந்து அகாரத்தினால பெருமாள், மகாரத்தினால ஜீவன், உக்காரத்தினால அவதாரணம், பெருமாளுக்கோசரமே ஜீவன் இருக்கான் அப்படின்னு நாங்கள் சொல்றேன். அதுதான் வந்து சம்பிரதாயம்னு ஒரு சுவாமி சார். அடியன் அப்போ விஞ்ஞாபிச்சேன், இல்லை பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் சுவாமி தேசிகன் 2 இது உதாரிக்கிறார். ஒன்றும் அக்ரத பிரஜையோ ராமஹாம் சீதா மத்திய சுமத்தியமாம் பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகா மகா அப்படின்னு சாய்க்கிறார். முதல்ல பெருமாள் போகிறான், பின்னாடி அழகாக பிராட்டி போகிறாளாம், அதன் பிறகு லக்ஷ்மணன் போகிறான், 3 பேர் போகிறார். இதை பார்த்துட்டு ஹா அப்படிங்கிறார் வால்மீகி. வால்மீகி ஆச்சரியம் தாளம் இல்லையா, என்ன ஆச்சரியம்னாக்க இவன் சர்வேஸ்வரன் பிரணவ அர்த்தத்தை எவ்வளோ அழகாக காமிக்கிறான், அகாரன் ஆன உக்காரம் ஓ மகாரம் ஜீவன், நாங்கள் 3 பேர் தான் பிரணவத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அகார உக்காரம் அகாரம்ன்ட்டு. அந்த மாதிரி இவன் 3 பேரும் போகிறதுனால என்ன அழகாக பெருமாள் காமிக்கிறான் இதை பிரணவ அர்த்தத்தை. சுவாமி இதையும் எடுத்திருக்கார். இன்னொன்று ஒன்று சொல்கிறார், அர்ஜுன ரதத்திலும் கண்டுகொள்வதுன்னு சொல்லிருக்காருங்க. அர்ஜுன ரதத்தில் பிராட்டி கிடையாது, கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் முன்னாடி, பின்னாடி கையை கூப்பிட்டு இவன் உட்காந்துருக்கான் அர்ஜுனன். பெருமாள் உபதேசம் பண்ணுற அர்ஜுனன் வந்து கையை கூப்பிட்டு உபதேசத்தை வாங்கிட்டு இருக்கான். அப்போ கையை கூப்பிட்றதுனால நமகான்னு சொல்லிட்டான். நமகான்னாக நமமான்னு அர்த்தம், நான் உனக்கு தான் இருக்கேன் எனக்கு இல்லை. அப்போ உக்காரம், உக்காரம் அவதாரணம்,
ரெண்டுத்தையும் உதாரிச்சுட்டு தேசிகன். அதனால ஓங்கார் பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத அப்படின்னு வாக்கியம் சொல்லியிருக்கே. அதனால யாவதாயுஷம் இந்த உபாசனத்தை அனுஷ்டிச்சு தான் ஆகணும், அதை விடவே கூடாது. அதனால ஒரு நாள் பண்ணா கூட பலமுறை தியானம் பண்ணதோ ஆயிடும், ஆனால் அது போராது மோட்சத்துக்கு. கடைசி பர்யந்தம் கர்மாவை அனுஷ்டிச்சு மனசை கல்மஷங்கள் எல்லாம் போக்கி சுத்தமான மனசோட உபாசனத்தை கடைசி பர்யந்தம் அனுஷ்டிக்கணும். அதனால ஸ்வர்ணாசிரம தர்மங்களையும் அனுஷ்டிக்கணும், உபாசனத்தையும் கடைசி பர்யந்தம் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சு பெருமாளை போய் அடையணும். இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. ஏகஸ்மின் ஏவகஸ்ரே யதி பவதி பரத்யான ரூபாது பக்தி தத்விஸ்ராந்தோ விதிஸ்யாத் உபரித விபலா பிரம்மசிந்தேத்யுக்தம் சாந்தோக்யே யாவதாயுஹ சுசரிதமுதிதம் பிரம்மலோகாப்தி ஹேதோ தத்தி தியானஸ்ய விருத்தியை ததபி ச விஹிதம் உத்திரஜித்ராஜனாந்தம். இதில் ஒரே ஒரு சூத்திரம், ஆப்ரயாணாத் தத்ராபி திருஷ்டம். ஆப்ரயாணாத் இந்த உபாசனமானது ஆப்ரயாணாத் கடைசியில் பிரயாணம் கிளம்புறமே அது பரியந்தம். இந்த ஆ அப்படின்றது இருக்கிற உபசர்க்கம் ப்ரொஃபிக்ஸ், இது வந்து முன்னாடியும் சொல்லும் பின்னாடியும் சொல்லும். ஆஜன்ம சுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனா ஆரம்பம் புறக்கத்தில் பிறந்திருந்தே இவன் சுத்தமா இருக்கான் இவன். அதுக்கப்புறம் ஆ பிரயாணம் சுத்தால் அப்படின்னாக்கா இவன் இங்கேருந்து கிளம்பினானே அது பரிந்து இவன் சுத்தமா இருந்தான், அத மாதிரி இது. அதனால ஆ பிரயாணம் இங்கிருந்து கடம்பர பரியந்தம் இவன் அனுப்பிச்சுதான் ஆகணும். ஏன் தத்ராபிக திருஷ்டம், அதுல கூட ஆப்ரயாணம் உபாசனம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்திலையும் திருஷ்டம் ஹி எந்த காரணத்தினால தெரியுமோ, தத்ராபி திருஷ்டம் அதுலயும் வாக்கியம் இருக்கு. யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதேன்னு சகல்வேபம் வர்த்தையன்னு ஆரம்பிச்சு யாவதாயுஷம் இருக்குது, அதனால அதை கொண்டு பார்க்கணும். சுவாமியோ ஒருபடி மேல போய் குத்ரஜித் பிராயணாந்தம் சொல்லி ஓங்கா பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயிதேன்ற வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறார். பாஷகாரன் கூட்டு தான் காமிப்பார், சுவாமி தேசிகன் அதை விளக்கி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்தமூர் சுவாமி என்ன பண்ணாருனாக்கா பகவத்கீதா வசனங்களையும் சொல்லிவிட்டார். பகவத்கீதா கீதா வசனங்கள்னா அப்ப சொன்ன பாருங்க, பிரயாண காலே பித்தமாம் தேவிதுர் யுக்த சேதனா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜதத்யம் தே கலேபரம் தம் தமே வைத்தி கவுந்தேயே சதா தத் பாவ பாவிதா அப்படின்லாம் சொல்லி சாச்சிருக்கார் சுவாமி, பெருமாளே உபதேசிச்சிருக்கார். அதனால அதுக்கு அனுகுணமாக தான் நடக்கணும், அதற்கு அனுகுணமாகத்தான் இங்கே நடக்கணும். ஆகவே ஆப்பிரயாணம் ஆயுசு முடிகிற பரியந்தம் இந்த உபாசனம் ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்து குரு பரம்பராயை நமஹ.